சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சம்பந்தி, 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 ஏஸ்தரே, விக்டோரியா, வாங்கோ வாங்கோ, அகஸ்டின் மாமனார் வந்திருக்கிறாரே. வாங்க மாமா. ஆமாம்மா. ஓ வாங்க சம்பந்தி. ஆமாம்மா. இது எங்க வீட்டு பக்கம் வந்திருக்கிறீங்களோ? உங்களை பார்க்கத்தான். என்ன பார்க்க வந்துகிறாரு? பா, அதிசயமாக என்னங்க இது, இவர் மட்டும் வந்துக்கிறாரு, கூட நம்ம அகஸ்டினியும் மருமக பொண்ணியும் காணோம். அது இன்னொரு தெரியலையே. எங்க அகஸ்டின் கல்பனா குழந்தைங்க எல்லாம் இட்டு வரலையா? அவங்க எல்லாரையும் நம்ம கண்ணிலேயே காமிக்க கூடாதுன்னு வச்சிருக்காரு போல இருக்கு. இல்லம்மா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அகஸ்டினுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. பிரச்சனையா? ஏன் பையனுக்கு என்ன பிரச்சனை? நான் இது உடம்பு எதுவும் சரியில்லாம புடிச்சா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் நல்ல திடகாத்திரமா இருக்காரு. ஓ, என்னன்னா அவர் யாரோ கடத்திட்டாங்க. அப்பா, ஏசப்பா, நாங்க சொல்றீங்க, அவனை யாருங்க கட்ட போறாங்க? கடத்துற அளவுக்கு அவங்கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க? யாருகிட்டயும் சண்டை வலிச்சிட்டு வந்திருக்கிறான், அதான் அவனை பழி வாங்குறதுக்கு கட்டி இருக்கிறாங்க. இவன் வம்பு சண்டைக்கெல்லாம் போக மாட்டானே, சாதுவாச்சே. சும்மா உதாரதா காட்டுவானே கண்டி, யார்கிட்ட சண்டை கிண்டிக்கெல்லாம் போக மாட்டானே. ஏன் பையனை போய் கடத்தி வச்சிருக்கானுங்க, படுபாவீங்க. நாங்க நாங்க கும்பிலாம் கலங்கி போய் கேட்டு இருக்கிறோம், நீங்க பேசாம இருக்கிறீங்க. என் புள்ளிய எதுக்காக கடத்துறாங்க சொல்லுங்க? பணத்துக்காக கடத்திருக்காங்க. 3 கோடி ரூபாய் பணம் கேக்குறாங்க. பணத்தை கொடுக்கலன்னா அகஸ்டினை கொன்னுடுவேன்னு பயம். ஐயோ ஐயோ, இயேசுவே, மாதாவே, ஏன் புள்ளிக்கு இப்படியா நடக்கணும்? பேசி சண்டை வலிச்சுன்னு வந்த போது கூட அவனை யாரும் சீனது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவனை கடத்தி இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? துட்டு, இந்த பெரிய மனுஷன் கிட்ட இருக்கிற துட்டு, துட்டு வேணும்னா இவரை கடத்திருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு நம்ம புள்ளைய கடத்தி இருக்கிறானுங்களே பேமானிங்க. ஏங்க, எங்க புள்ளையும் உங்க பொண்ணும் காதலி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சப்போ நீங்க என்ன கண்டிஷன் போட்டீங்க? கல்யாணத்துக்கு பின்னாடி பையன் இவர் வீட்டுக்கு வந்தானே இவர் சொன்னாரு. சரி, பையன் பெரிய இடத்துக்கு மாப்பிள்ளையா போறான், போய் சந்தோஷமா இருக்கட்டுமே தான் நாங்க அனுப்பி வச்சோம். அந்த சந்தோஷம் எல்லாம் இப்ப பூச்சிக்கோ. அந்த
அந்த கடத்தல்காரனுக்கு காவு கொடுக்கறதுக்காக எங்க புள்ளைய உங்க வீட்டுக்கு அமிச்சு வச்சோம். அவன் இங்க இருந்திருந்தா பிள்ளை நடந்திருக்குமா? எங்க பையனுக்கு இப்படி ஆனதுக்கு என்னங்க காரணம்? பயணம் பாருங்க, பதட்டப்படாதீங்க. நீங்க சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். உங்க பையன் கடத்தப்பட்டதுக்கு காரணம் பணம் தான். பணத்தை கொடுத்து உங்க பையனை மீட்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்போ அதை செய்யாம எதுக்கு என்னால வந்து பேசிட்டு இருக்கீங்க? போங்க, துட்டை கொடுத்துட்டு முதல்ல என் பையனை மூட்டிட்டு வாங்க. துட்டை நீங்க கொண்டு போய் கொடுத்துதான் உங்க பையனை மீட்கணும். நான் போய் மூட்டுன்னு வரணுமா? நாங்க அகஸ்டினோட சேர்ந்து என்னையும் மாட்டி வைக்க பாக்குறீங்களா? தெரியுதுங்க, உங்க பொண்ண என் பையன் கட்டினதுக்கு எப்போடா பழி வாங்கலாம்னு காத்து நின்னுக்கிறீங்க. இதுதான் டைம்னு எங்க ரெண்டு பேரையும் கடத்தல்கார கிட்ட போட்டு கொடுக்க பாக்குறீங்க. அதானே என்னங்க நீங்க, உங்க பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி மூணு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நான் பழி வாங்க போறேன்? நான் உங்களை போக சொன்னது என் விருப்பத்தினால இல்ல. கடத்தல்காரங்க என்ன வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பணத்தை உங்ககிட்ட கொடுத்து நீங்க எடுத்துட்டு வரணுமா? அதனால்தான் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களை பார்க்க வந்தேன். இதுல இருக்கு பணம். இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கை மீட்டு கொடு. என்னங்க என்னங்க நம்பாதீங்க, இதுல ஏதோ சதிக்கிற மாதிரி தெரியுது. நம்பாதீங்க நம்பாதீங்க. எந்த சதியும் இல்லம்மா. சதி பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு எனக்கு? மாட்டிட்டு இருக்கிறது உங்க பையன் மட்டும் தான் நீங்க நினைக்கிறீங்க. அது மட்டும் இல்லம்மா, மாட்டிட்டு இருக்கிறது என் மாப்பிள்ள, என் பொண்ணோட புருஷன், என் பேத்திங்களுடைய அப்பா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அகஸ்டினுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா முதல்ல கெட்டு போறது என் பொண்ணோட வாழ்க்கை, என் பேத்திங்களுடைய சந்தோஷம். அதை கெடுக்கிறதுக்கு நான் சதி பண்ணுவேனா? ஆமாப்பா, மாமா சொல்றது சரிதானப்பா. அண்ணனுக்கு ஆபத்து உண்டாக்குறதுல அவருக்கு என்னப்பா லாபம்? சரி, இப்போ என்ன பண்ணணும்ன்றீங்க? இப்போ கடத்தல்காரங்க கேட்ட 3 கோடி ரூபாய் பணம் இந்த பையில இருக்கு, இதை வாங்கிக்கங்க. இதை நான் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் கடத்தல்காரங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, எங்க கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அங்க கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்க பையனை உங்க கூட அனுப்பி வச்சிருவாங்க. அவ்வளவுதான் நீங்க பண்ண வேண்டியது. பண்ணிடலாம், ஆனா அதுல ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குதே. என்ன ரிஸ்க்? நாங்க இப்படி கேட்டுட்டீங்க, பணத்தை கொடுக்க சொல்ல ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவங்க பயிடுகிட்டு என்னையும் என் பையனையும் சுட்டுறாங்கன்னு வச்சுங்க. அப்படிலாம் ஒண்ணு நடக்காதுங்க. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு அவர் கேக்குறாரு. என்னங்க ஒண்ணும் பேசாம நிக்கிறீங்க? அப்படிலாம் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லைங்க. ஒருவேளை ஒரு பேச்சுக்காக அப்படி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க பிள்ளைக்காத்தானே அந்த ரிஸ்கை நீங்க எடுக்கிறீங்க. பிள்ளைக்காக ரிஸ்க் எடுத்து எனக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுங்க, இன்னும் கல்யாணம் ஆகாம நிக்குதே என் பொண்ணு விக்டோரியா. அதுக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா? என் பொண்ணு யாரு சோறு போடுவா? இதெல்லாம் நான் யோசிக்க தாவல. இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க? இது ரிஸ்க்னா அந்த ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா கடத்திரவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால தானே உங்களை தேடி வர முடியுமா ஆயிப்போச்சு. சரிங்க, பெரிய மச்சம் சொல்றீங்க, நான் ரிஸ்க் எடுக்கிறேன். ஆனா ரிஸ்க் டேக்கிங் கமிஷனா ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. என்னங்க, பையன் உயிரை காப்பாத்துறதுக்கு கமிஷன் கேக்குறீங்க? ஏங்க, உங்க பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, பேத்திங்க சந்தோஷத்தை காப்பாத்துறதுக்காக நீங்க 3 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக, என் பொண்டாட்டி துண்ற சோத்தை காப்பாத்துறதுக்காக நான் உங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய் கமிஷன் கேட்க கூடாதா? நாங்க இது அநியாயமாக்கிது. அப்படி இல்லன்னா உங்க பொண்ணு வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு நீங்களே யோசிச்சுங்க. நீங்க எப்ப என் பையனை வீட்டோட மாப்பிள்ளையா கூட்டிட்டு போனீங்களோ அப்பவே என் பையன் மேல எனக்கு இருந்த பொறுப்பெல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே அந்த பொறுப்பெல்லாம் உங்களது. அதை நீங்க என்ன பண்ணுவீங்களோ அது உங்க இஷ்டம். சரிங்க, உங்க பையன் என் மாப்பிள்ளைய காப்பாத்த வேண்டிய பொறுப்பு என்னுடையது, ஒத்துக்கிறேன். நீங்க கேக்குற 30 லட்சம் ரூபாய்க்கு நான் ஏற்பாடு பண்றேன். தயவு செஞ்சு இந்த பணத்தை எடுத்துக்கங்க, இதை கொண்டு போய் கொடுத்து என் மாப்பிளைய மீட்டு கொடுங்க. சரி, இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, இது பேச்சு. ரைட்டு, துட்ட கொடுங்க, எங்க கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லுங்க. எங்க வந்து கொடுக்கணும்னு உங்களுக்கு ஃபோன் வரும், அதபடி நீங்க பண்ணிக்கங்க. இந்தாங்க கை குடு கை குடு சார். அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க, பத்திரமா பாத்துக்கிறோம். பிள்ளைய மூட்டிட்டு உங்க வீட்டுக்கு அமுச்சு விட்டுறேன்.
நான் சொன்ன மேட்டரை மட்டும் மறந்துட போறீங்க. 30 லட்சம் ஆர்டிசி ரிஸ்க் டேக்கிங் கமிஷன். கவலைப்படாதீங்க, மறக்க மாட்டேன். என் மாப்பிளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு தேவையான கமிஷனை வாங்கிக்க வரேன். சரி, 3 கோடி ரூபாய் பாத்துக்கிறேன் நீ. எப்படி நம்ம டெக்னிக், நம்ம பையனை வச்சு எப்படி பிசினஸ் பேசிக்கிறோம் பாத்தியோ. பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உன் மாமனார் போலீஸை விட்டு ஃபாலோ பண்ண சொல்றேனா? அநேகமா நீ பணமா தாண்டி போவே. ஐயோ.